ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் அப்புக்குட்டி சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். கொரோனா டைம்ல எல்லோரும் வீட்லேயே இருந்து சேஃபாக இருங்க. இன்றைக்கி வீடியோவில் ஒரு புது விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மோஸ்ட்லி கர்நாடகா, ஆந்திரா இல்லை நார்த் சைடில் இருந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருந்துருக்கும். பட் தமிழ்நாட்டில் இது அவ்வளோவா ஃபெமிலியர் இல்லை. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் தான் இன்றைக்கி வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் ஸ்வர்ணப்ரஷனான்னு சொல்லுவாங்க, ஆயுர்வேதிக் இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த பாக்ஸ்க்குள்ளே மூணு பேக்கெட்ஸ் இருக்கும், ஹனி இருக்கும், அந்த ஸ்வர்ணப்ரஷனான்னு சொல்கிற ஒரு பவுடர் இருக்கும், தென் கிரகிதா இருக்கும், அப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் லீஃப்லெட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது மோஸ்ட்லி இங்கெல்லாம் எல்லாருமே இது கொடுத்துட்றாங்க. இது வந்து பிலோ 1 இயருக்கான பேபிஸ்க்கு வந்து ட்ராப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க டாக்டர். 1 இயருக்கு மேலே 1 to 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பவுடர் கொடுப்பாங்க. 5 to 10 இயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டோசேஜ் அதிகமாக இருக்கிற பவுடர் வச்சு கொடுப்பாங்க. இது மந்த்லி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இதனால் ஸ்கின் நல்லாயிருக்கும், எந்த ரேஷஸ் அரிப்பு அந்த மாதிரி அலர்ஜிஸ் வராது, நல்லா இம்யூனிட்டி டெவலப் பண்ணும், அந்த மாதிரி மெமரி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதெல்லாமே இது மூலமாக நம்ம க்யூர் பண்ணலாம். இந்த லீஃப்லெட்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க, எப்படி கொடுக்கணும், இதில் இது கொடுத்தா என்ன ஆகும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த லீஃப்லெட்ஸ்லேயே உங்களுக்கு இருக்கும். எல்லாம் ஓகே, இது எப்படி கொடுக்கறது, எப்போ கொடுக்கறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். கோவிட்க்கு முன்னாடிலாம் என்னென்னா ஆயுர் சென்டர் இந்த மாதிரி ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம வந்து மந்த்லி இந்த பூசம் நட்சத்திரம்னு வரும் கலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ தான் வந்து அந்த டாக்டர்கிட்ட போனால் நம்ம ஏஜ் சொன்னோம்னா கொடுப்பாங்க மந்த்லி. பட் இப்போ கோவிட்னால நம்ம குழந்தைங்கள ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா தேவையில்லாமல் தூக்கிட்டு போக முடியாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி பாக்ஸ்லேயே வந்துடுச்சு. இந்த பாக்ஸ்க்குள்ளேயே ஹனி, அந்த கிரகிதா, அந்த ஸ்வர்ணப்ரஷனா பவுடரும் சேர்ந்து வந்துடுது. இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது ரொம்பவே ஈஸி. உள்ளே 3 பேக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே ஒரு பவுல், சில்வர் பவுலில் போட்டுட்டு ஒரு உட்டன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாமே அந்த பேக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துடணும். அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி ஹனி இருக்கிறனால இல்லை அது கசப்போ அது வேறு எதுவுமே இல்லை இருக்க தெரியாது டேஸ்ட்டு. ஸோ குழந்தைங்களும் நல்லா சப்பி சாப்பிட்ருவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இது அவ்வளோவா ஃபேமஸ் இல்லை. பட் இங்கெல்லாம் வந்து எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து மந்த்லி இது கொடுத்துருவாங்க. அந்த பூசம் நட்சத்திரத்தில் மார்னிங் இல்லை ஈவினிங் ஈஸ்ட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணி இதை ஊட்டி விட்டுருவாங்க குழந்தைங்களுக்கு. இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. இதில் ஜஸ்ட் அந்த தங்க பஸ்பம் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை பவுடராக பண்ணி இது கொடுக்கறது தான், வேறு எதுவுமே இல்லை. இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வந்தது இல்லை இது வரைக்கும். இது MRP 225 போட்டிருக்காங்க. பட் நீங்கள் ஆயுர்வேதா ஆயுர் சென்டர் மெடிக்கல் ஷாப் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா 150 தான் இது. நீங்கள் பேபி ஏஜ் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டில் இந்த இயர் இந்த வருஷம் ஃபுல்லாக எப்போ அந்த பூசம் நட்சத்திரம் வருமோ அந்த டேட் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு நீங்கள் போய் வாங்கிக்கிட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா பாக்கெட்ஸுமே நீங்கள் நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் இந்த ஸ்வர்ணப்ரஷனா பவுடர் இருக்கும் உள்ளே, ஒரு பேப்பரில் மடித்து வச்சுருப்பாங்க, அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த கிரகிதா ஆட் பண்ணணும். அந்த கிரகிதானா ஒன்றும் இல்லை, கீ இருக்கும் அதில் நிறையா. அது வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சில டைம் வந்து இந்த சம்மர் சீசனில் மெல்ட்டாகி இருக்கும், பட் வின்டர் சீசன்லலாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஸோ லைட்டாக ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி இந்த கப்பில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹனி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உட்டன் ஸ்பூனில் எடுத்து ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் கட்டாயம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இதை நாங்கள் ஜஸ்ட் அப்புக்கு கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த பெங்களூர் இந்த ஜோன்லலாம் இது ஈஸியாகவே எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நாங்கள் ஈஸியாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த கோவிட் டைமில் இதை தேடி அலைஞ்சி வாங்கி கொடுக்கணுங்கிற எந்த கம்பல்ஷனும் இல்லை. இதை ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் ஊட்டி விடலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.